हेलो स्टूडेंट्स वेलकम टू वन प्लस वन चैनल इनके नम्बर वीडियो ला सिक्स स्टैंडर्ड चैप्टर फाइव इनफॉरमेशन प्रोसेसिंग लेवला एक्सरसाइज 5.2 फुल्ला पाक पोरो मिसलेनियस प्रैक्टिस प्रॉब्लम्स एंड चैलेंजिंग प्रॉब्लम्स एल्लामे नम्म इंद वीडियो ला पाकला और 1 टू 13 सम्स इरुक्कु ओके इदु वंदु थर्ड टर्म पोर्शंस बुक पेज नंबर 83 एंड 84 ला इरुक्कु वीडियो वंदु स्किप पण्णाम पारुंग कडैसि वरैक्कुम पारुंग अप्पोदान उंगलुक्कु पुरियुम ओके போன வீடியோவில் நம்ம 5.1 எக்ஸசைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஏன்னா வந்து எக்ஸசைஸை வந்து கண்டினியூஷனாக பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் HCF ஆஃப் 188 அண்ட் 230 பை யூக்ளிட்ஸ் கேம். அதாவது ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும், யூக்ளிட்ஸ் கேமை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே. யூக்ளிட்ஸ் கேம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி 5.1 எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். என்னுடைய வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சம் புரியும் ஓகே. ஸோ வாங்க இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் யூக்ளிட்ஸ் கேம் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 188க்கும் 230க்கும் HCF கண்டுபிடிச்சிடணும் ஓகே. எப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பரோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதாவது HCF ஆஃப் இதுதான் பெரிய நம்பர், ஸோ இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் நம்பரை எழுதிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு. இப்போ என்ன பண்ணணும்னா, இது பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு போட்டாச்சு, சின்ன நம்பர் நெக்ஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். 230 மைனஸ் 188 சப்ராக்ட் பண்ணணும் ஓகே. ஸோ 10 இங்கே வந்து 2, இங்கே வந்து 1. 10 மைனஸ் 8 வந்து 2, இங்கே 12 ஆகிடும். 12 மைனஸ் 8 2, 3, 4, 5, 6, 7, 8, 4. ஸோ 42 வரும். இப்போ அந்த 42 என்ன பண்ணணும்னா, இப்போ 230 விட்டுறணும், நெக்ஸ்ட்டு 188 இந்த நம்பர் கூட இந்த 42 சேர்த்து எழுதணும். அப்போ இது ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணும்போது எது ஹையஸ்ட் நம்பரோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், நெக்ஸ்ட்டு லோவஸ்ட் நம்பரை எழுதணும். புரியுதா? அதாவது HCF ஆஃப் ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். 5.1 எக்ஸசைஸில் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சம் புரியும். எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஒரிஜினல் நம்பரோட HCF கண்டுபிடிக்கிற ஆன்சரும் இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணி பண்ணி வர ஆன்சர் வர நம்பரோட HCFும் சேம் தான் ஓகே. கரெக்டாக நம்ம போன எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். அதாவது ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு வந்து யூக்ளிட்ஸ் கேம் யூஸ் பண்ணி நம்ம HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அப்படியே சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு ஒரு நம்பராக இந்த ரெண்டு நம்பரும் சேமாக வர வரைக்கும் சப்ராக்ட் பண்ணணும், இல்லைனா 1 வர வரைக்கும் சப்ராக்ட் பண்ணணும் ஓகே. அவ்வளோதான். நவ் இப்போ எந்த ரெண்டு நம்பர் சேமாக வருதோ அதுதான் ஆன்சர் HCF. இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ இது ரெண்டுத்துலேயும் சப்ராக்ட் பண்ணணும் டிஃப்ரென்ஸ். 188 மைனஸ் 42, பெரிய நம்பர் ஃபஸ்ட் போடணும், சின்ன நம்பர் நெக்ஸ்ட் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 8 மைனஸ் 2 6, 8 மைனஸ் 4 4, நெக்ஸ்ட்டு 146 வருது கரெக்டா? எஸ். நான் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 146 இந்த 42 இந்த ரெண்டாவது நம்பரோட சேர்த்து சேர்த்து எழுதணும். சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சரை செகண்ட் நம்பரோட சேர்த்து சேர்த்து எழுதணும். அப்போ செகண்ட் நம்பர் வந்து இது ரெண்டுத்தையும் இப்போ கம்பேர் பண்ணணும். எது பெரிய நம்பரோ அது ஃபஸ்ட்டு போடணும், சின்ன நம்பரை நெக்ஸ்ட்டு போடணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரியுதா? சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரணும், செகண்ட் நம்பரோட பேர் பண்ணி எழுதிக்கிட்டே வரணும். அப்படி எழுதும்போது பெரிய நம்பர் தான் ஃபஸ்ட்டு போடணும் ஓகே. இப்போ நெக்ஸ்ட், இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். 146 மைனஸ் 42, அப்போ வர ஆன்சரோட 42 சேர்த்து எழுதணும். க்ளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ 6 மைனஸ் 2 4, 4 மைனஸ் 4 0, 104. ஸோ என்ன வந்திருக்கு, HCF ஆஃப் 104 தான் பெரிய நம்பர். அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு போடணும், நெக்ஸ்ட்டு 42 போடணும். புரியுதா? சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் தான் ஃபஸ்ட்டு போடணும்னு கிடையாது, பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு போடணும் ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாம். 104 42 ஃபோ, இப்போ அதோட இதை சேர்த்து எழுதணும். கிளியர்? வர ஆன்சரோட இதை சேர்த்து எழுதணும். ஸோ 4 மைனஸ் 2 2, இங்கே வந்து 10 ஆகிடும். 10 மைனஸ் 6, 10 மைனஸ் 4 6. ஸோ 62 வந்திருக்கு. ஸோ 42 62 இதுதான் பெரிய நம்பர். அப்போது HCF ஆஃப் 62 ஃபஸ்ட்டு போடணும், நெக்ஸ்ட்டு 42. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை இதோட சேர்த்து எழுதணும். கிளியர்? இப்போ 62 42 சப்ராக்ட் பண்ணுங்கள். 0, 6 மைனஸ் 4 வந்து 20. கிளியர்? இப்போது ஈக்குவல் டு, ஈக்குவல் டு போட்டுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே சேம்னு அர்த்தம். எப்போ ஸ்டாப் பண்ணணும்னா, சேம் நம்பர் வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இதையும் இதையும் சேர்த்து எழுதணும். ஸோ 42, 20. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். 42 20 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். 42 மைனஸ் 20 பண்ணால் என்ன வரும், 22 வருமா? எஸ். அப்போ அந்த இது 22 இதோட சேர்த்து எழுதணும். கிளியர்? அப்போ HCF கமா
பெரிய நம்பர் ஃபஸ்ட்டும் சின்ன நம்பர் நெக்ஸ்ட்டும் எழுதணும். 22, 20 கிளியர். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ 22 - 20 வந்து 2 வருமா? அப்போ 2 வந்துச்சுன்னா இதோட சேர்த்து எழுதணும், 20, 2. ஓகே, உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு சேம் நம்பர் வரலை, ஆனாலும் இங்கே நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன எழுதிடலாம்னா, HCF ஆஃப் க்வெஸ்சன் 188 and 230 இஸ் 2 அப்படின்னு எழுதிடலாம். ஏன் நம்ம இப்படி எழுதணும்னா, ப்ரைம் நம்பர் வந்துருச்சு பாருங்கள், ப்ரைம் நம்பர் வந்துருச்சுனாலே அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம்னு அர்த்தம். யூக்ளிட்ஸ் கேம் மறுபடியும் ப்ரொசீட் பண்ண வேண்டாம். ப்ரைம் நம்பர் வந்துட்டாலே அந்த ப்ரைம் நம்பர் தான் ஆன்சர், ஃபைனலாக வர ப்ரைம் நம்பரை. ப்ரைம் நம்பர் வந்தாலே ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லைனா சேம் நம்பர் வரும் சம். இப்போ நீங்கள் இதை போட்டுகிட்டே போனாலும் கண்டிப்பாக 2, 2 சேமாக வரும். புரியுதா? இப்போ நம்ம டிவிஷனில் 20 - 2 டிவைட் பண்ணும்போது இந்த 2 டேபிளில் போடுவோம். ஸோ 2 வர வரைக்கும் போட்டுகிட்டே போகலாம், அந்த மாதிரி தான். ஸோ இது 2 கண்டிப்பாக, இது மறுபடியும் 20 - 2 பண்ணும்போது 18 வரும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுவீங்க, 18, 2 எழுதுவீங்க. மறுபடியும் 16, 2, மறுபடியும் 14, 2. ஸோ அதே மாதிரி போட்டே வரும்போது 2, 2 கண்டிப்பாக வரும். அதுக்கு நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம், ப்ரைம் நம்பர் வந்துருச்சு. ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூடியூப்ஸ் கேம் படி போடுற HCF வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா 5.1 எக்ஸசைஸில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் செகண்ட் சம் பார்த்துடலாம். ரைட் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 50, ஃப்ரம் தேட் ஃபைண்ட் த ஃபாலோயிங். ஓகே, அதாவது ஒரு 1 to 50 வரைக்கும், 1 to 50 நம்பர்ஸ் வரைக்கும் எழுதிட்டு ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதுக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிடலாம். The numbers which are neither divisible by 2 nor 7. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெய்தர் ஆர் நார் அப்படின்னா என்னதுன்னா, 2 செவனாலையும் 2 டிவிசிபிள் ஆகாத நம்பர். ஓகே, அப்போ 2 டிவிசிபிள் ஆகிற நம்பர், 2 டேபிளில் வர நம்பர், 7 டேபிளில் வர நம்பர் தவிர்த்து மீதி இருக்கிற நம்பர்லாம் எழுதணும். எந்த நம்பர்னா 1 to 50 மீதி இருக்கிற நம்பர்லாம் எழுதணும். அதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன், த ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 25 and 40. ஸோ பிட்வீனு சொன்னதுனால 25-க்கும் 40-க்கும் இடையில உள்ள ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஆல்ரெடி நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அது 1 டேபிள்லேயும் அந்த நம்பர் டேபிளில் மட்டும்தான் வரணும், மீதி எந்த டேபிள்லையும் வரக்கூடாது, அதுதான் ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் ஆல் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப் டு 50. ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும் இதுக்குள்ளே இருக்கிறது. நான் சொல்கிறேன் என்னென்ட்டு, ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ நான் இப்போ வந்து 1 to 50 நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, அதில் 2 டேபிளில் வர நம்பரையும் 7 டேபிளில் வர நம்பரையும் அடிச்சிடலாம், மீதி பேலன்ஸ் இருக்க நம்பர் எழுதணும். ஸோ 2 டேபிளில் வர நம்பர்னா இது ஃபுல்லாக 2 டேபிளில் வரும். அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம எழுதுக்கணும். நெய்தர் 2 நார் 7னா 2 டேபிள் அண்ட் 7 டேபிளில் வராத நம்பர்ஸ் எழுதணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த லைன் ஃபுல்லாக. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே வந்து 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ் கரெக்டாக. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ 2 டேபிள் முடிஞ்சிருச்சு, இப்போ 7 டேபிளுக்கு வாங்க. ஸோ 7 ones are 7, 7 twos are 14, ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் ஆகி தான் இருக்குது. 7 threes are 21, 7 fours are 28, ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் ஆகி தான் இருக்கும். 7 fives are 35, 35 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 7 sixes are 42, ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கும், அதாவது ஈவன் நம்பர், 2 டேபிளுக்கு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 7 sevens are 49, நெக்ஸ்ட்டு 7 eights are 56, அவ்வளோதான், 50 வரைக்கும் தான். ஓகே, நான் இப்போ இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ண நம்பரை தவிர்த்து மீதி எல்லா நம்பருமே நம்ம எழுதணும். ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதலாம், த நம்பர்ஸ் விச் ஆர் நெய்தர் டிவிசிபிள் பை 2 நார் 7 ஆர் என்ன நம்பர்ஸ் பாருங்கள், 1, அந்த நம்பர்ஸ் எல்லாமே எழுதுனேன், 3, 5, 9, 11, 13, 15, 17, 19, 23, 25, 27, 29, நெக்ஸ்ட்டு 31, 33, 37, நெக்ஸ்ட்டு 39, நெக்ஸ்ட்டு 41, 43, 45, 47. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். த ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 25 and 40.
அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் எழுதணும் இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் பிட்வீன் சொன்னதுனால இந்த ரெண்டு நம்பரும் எடுக்கக்கூடாது ஓகே இது ரெண்டு நம்பருக்கும் இடையில் உள்ள நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் ஓகே ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா ஒரு நம்பர் எடுத்தால் அந்த நம்பர் வந்து அந்த டேபிளில் மட்டும்தான் வரணும் வேறு எந்த நம்பராலையும் டிவிசிபிள் ஆகக்கூடாது இப்போ 25லேருந்து 40 வரைக்கும் செக் பண்ணணும் இப்போ 25 வந்து எடுக்க வேணாம் 26 எடுத்துக்கோங்க 26 வந்து 2 டேபிளில் வரும் அப்போ இது ப்ரைம் நம்பர் கிடையாது நெக்ஸ்ட்டு 27 எடுத்துக்கோங்க இது வந்து 3 டேபிளில் வரும் அப்போ இதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது 28 வந்து 2 டேபிளில் வரும் அப்போ இது ப்ரைம் நம்பர் கிடையாது 29 ஸோ 29 எடுத்திங்கன்னா 29 வந்து 29 டேபிளில் மட்டும்தான் வரும் வேறு எந்த டேபிளையும் வராது ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கலாம் 29 ஓகே நெக்ஸ்ட்டு 30 ஸோ 30 வந்து ப்ரைம் நம்பராக எடுத்துக்க முடியாது ஏன்னா அது 2 டேபிளில் வரும் 5 டேபிளில் வரும் எல்லா டேபிளையும் வரும் 30 வராது ஸோ ஃபஸ்ட் நம்பர் 29 கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு 31 ஸோ 31 பார்த்தீங்கன்னா எந்த டேபிளுமே வராது இல்லையா 31 டேபிளில் மட்டும்தான் வரும் அப்போ இதுவும் ஒரு ப்ரைம் நம்பர் தான் கரெக்டாக நெக்ஸ்ட்டு 32 2 டேபிளில் வரும் 33 3 டேபிளில் வரும் அப்போ அது கிடையாது 34 2 டேபிளில் வரும் 35 5 டேபிளே வருது நெக்ஸ்ட் 36 2 டேபிளில் வரும் 37 எந்த டேபிளையுமே வராது அப்போ இது ஒரு ப்ரைம் நம்பர் நெக்ஸ்ட்டு 38 2 டேபிளில் வரும் 39 3 டேபிளில் வரும் 40 அவ்வளோதான் 40 வரைக்கும் தான் பார்த்துருக்க சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்கு 29 31 37 புரியுதா ஸோ நம்ம என்ன எழுதிடலாம் ஆன்சர் செகண்ட் சப் டிவிஷனில் த ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 25 அண்ட் 40 ஆர் அதாவது 25க்கும் 40க்கும் இடையில் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் எழுதணும் ஓகே ஸோ என்ன ஆன்சர் வந்துச்சு நம்மளுக்கு 29 31 அண்ட் 37 அவ்வளோதான் இந்த 3 நம்பர்ஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப் டிவிஷன் பார்த்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் தேர்ட் சப் டிவிஷனில் ஆல் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப் டு 50 அதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இந்த மாதிரி போட்டுகிட்டே போகும்போது இதுக்கு வர ஆன்சர் வந்து 50க்குள்ளே தான் வரணும் அப்போ 1 ஸ்கொயர் என்ன வரும் 1 2 ஸ்கொயர்னா என்னதுன்னா 2 இன்ட்டு 2 4 ஸ்கொயர்னா அந்த நம்பர் ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணணும் அர்த்தம் 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 அந்த மாதிரி போட்டுகிட்டே போகும்போது 50க்குள்ளே உள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்போ நெக்ஸ்ட்டு 6 ஸ்கொயர் வந்து 36 7 ஸ்கொயர் 7 7 ஆர் 49 8 ஸ்கொயர் 64 வந்துடுது அப்போ இது வரைக்கும் தான் ஆன்சர் புரியுதா ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்னென்னு ஸோ நம்ம என்ன எழுதிடலாம் ஆல் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃபிஃப்டி ஆர் 1, 4, நெக்ஸ்ட்டு 9, 16, 25, 36 and 49 வெரி சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த செகண்ட் சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம் வாங்க தேர்ட் சம் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க பாரு தேர்ட் சம் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன பேட்டர்ன்னு பார்ப்போம் அதாவது சம் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்னென்னு பார்ப்போம் இந்த பிளாங்க் பிளேஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணணும் ஓகே நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 1+2+3+4 இஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10 வருது நெக்ஸ்ட்டு 2+3+4+5 ஈக்குவல் டு 14 கொடுத்துருக்காங்க புரியுதா அப்போது நெக்ஸ்ட் ரோவில் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க இங்கே கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துல என்ன அப்சர்வ் பண்ணோம் நம்மன்னு கண்டுபிடிக்கணும் அந்த என்ன பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆயிருக்கோ அதே தான் இது ரெண்டுத்துலேயுமே ஃபாலோ ஆயிருக்கும் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 1 அதாவது ஒரு 1+2+3+4 வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் லைனில் அந்த 1-ஐ விட்டுட்டு 4-க்கு அடுத்த நம்பர் அப்போது நெக்ஸ்ட் லைனில் என்ன வரும் இந்த 2-ஐ விட்டுட்டு 3+4+5+6 கரெக்டாக இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்னு பார்ப்போம் ஸோ 10, 15, 18 ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்கள் 4, 4 ஆன்சரும் தான் ஒரு பேட்டர்னில் இருக்குது 4, 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்போ இங்கே கண்டிப்பாக 22 தான் வரும் அப்போ இங்கே என்ன நம்பர் வரும் 4+5+6+7 ஆட் பண்ணி பார்ப்போம் 10, 15, 17, 18, 19, 20, 21, 22 எஸ் அவ்வளோதான் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளுக்கான சம்மில் என்ன பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதுதான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சரில் வந்து 4, 4 ஆட் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு
ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் இஸ் ஈக்குவல் டு 16. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு நம்பர் விட்டு விட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லைனாக 1 + 2 + 3 நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்து ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஒரு ஒரு நம்பரை விட்டு. ஓகே, ஆட் நம்பர்ஸ்னால் என்னது, ஆட் நம்பர்ஸ்னால் என்னது, டூ டேபிளில் வராத நம்பர், ஈவன் நம்பர்ஸை தவிர்த்து. ஈவன் நம்பர்னால் டூ டேபிளால் டூவால் டிவிசிபிள் ஆகிற நம்பர், அதான் ஈவன் நம்பரை தவிர்த்து ஆட் நம்பர்ஸாக எழுதி ஆட் பண்ணியிருக்காங்க. நாலு நாலு நம்பரும் ஒரு ஒரு லைனில் எழுதியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் இங்கெலாம் என்ன வரும்னு பார்த்துருவோம். அப்போ இங்கே என்ன ஒரு 1 + 3 + 5 + 7, அப்போ இங்கே 5. நெக்ஸ்ட் இங்கே வந்து 5க்கு முன்னாடி என்ன என்ன ஆட் நம்பர்னால் 3. ஸோ 3 + 5 + 7 + 9. நெக்ஸ்ட் இந்த 3 விட்டுட்டு 5 + 7 + 9 + 9 அடுத்த ஆட் நம்பர் வந்து 11. புரியுதா? ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஃபில் பண்ணிவிடும், அப்புறம் ஆட் பண்ணி எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 5 விட்டுட்டு 7 + 9 + இங்கே 11 + 13. புரியுதா? ஆட் நம்பர்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம், இதை ஆட் பண்ணால் 24 வருதா? ஸோ 10, 19, 24 வருது. இப்போ இங்கே ஆட் பண்ணால் இப்போ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 16 - 24 உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 8. அப்போ இதோட 8 ஆட் பண்ணால் இது வரும், இதோட 8 ஆட் பண்ணால் இது வரும். இருந்தாலும் நம்ம எப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். 20, 27, 28, 29, 30, 31, 32 கரெக்டாக இதோட 8 ஆட் பண்ணால் இது வந்திருக்கு. அப்போ இதோட 8 ஆட் பண்ணால் இது வரும், அப்போ 40 தான் இங்கே இருக்கும். இருந்தாலும் இப்படியும் க்ராஸ் செக் நம்ம பண்ணிக்கலாம். 20, 33, 40 கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷன் சம் உங்களுக்கு நல்லா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஏபி டிஇஎஃப் ஹெச்ஐஜேகே இது என்ன பாட்டுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏபிசிடியில் தான் ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு நம்பர், சாரி ரெண்டு ஆல்ஃபபெட், மூணு ஆல்ஃபபெட், நாலு ஆல்ஃபபெட், அஞ்சு ஆல்ஃபபெட், ஆறு ஆல்ஃபபெட். அப்போ இங்கே கண்டிப்பாக ஒரு 5 ஆல்ஃபபெட்டாக தான் இருக்கும் கரெக்டாக. அது என்னென்ன ஆல்ஃபபெட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு ஆல்ஃபபெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபியை சேர்த்து கொடுத்துருக்காங்க ஏபி. நெக்ஸ்ட்டு சிடிஇஎஃப் கொடுக்கல, சியை விட்டுட்டாங்க, சி மிஸ் ஆகிருக்கு, டிஇஎஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஎஃப்ஜி கொடுக்கல, ஹெச்ஐஜேக்கு கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம், ஒரு ஒரு ஆல்ஃபபெட்டை விட்டு விட்டு பேர் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அதான் இதோட பேட்டர்ன். அப்போது கேக்கு அப்புறம் ஹெச்ஐஜேகே, எல்லை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு எம் என் ஓ பி க்யூ, 5 தான் எழுதுறோம், இங்கே 4 இங்கே 5. ஸோ எம்என் ஓபி க்யூ இது கரெக்டாக ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரை விட்டுட்டு எஸ்டியூவிடபிள்யூஎக்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன், 20 + 9 + 19, 17, பாக்ஸ், 10, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து சப்ராக்ஷன் தான் பண்ணியிருக்கணும். என்னென்ன சப்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 20க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து -1 பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து -1 பண்ணால் இது கிடச்சிருக்கு. இதுலேருந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 17, 18, 19 -2 பண்ணியிருக்காங்க, இது கிடச்சிருக்கு. அப்போது இங்கே -1 பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து -2 பண்ணி இது கிடச்சிருக்கு. அப்போ 17லேருந்து -3 பண்ணால் இது கிடைக்குமா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே என்ன வரும், 17 - 3 = 14. அப்போ இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். அப்போ 14லேருந்து -4 பண்ணால் 10 கிடைக்கும் கரெக்ட். அப்போ 10லேருந்து -5 பண்ணால் 5 கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்படி ஆப்போசிட்டாக போனீங்கன்னா என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு 5 ஆட் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 1 ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் போனால் சப்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, வெரி சிம்பிள்ல. ஸோ இந்த தேர்ட் சம் வந்து நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் பேட்டர்ன்ஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம்க்கு போயிடலாம். ஃபோர்த் சம் பாருங்கள், கம்ப்ளீட் த டேபிள் பை யூஸிங் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் மாதிரி, ஸ்கொயரே தான் மாதிரி இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணிடலாம். அதாவது ஏபிசிடிஎஃப் அந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் என்ன வேல்யூஸ் வரணும்னு நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த 6th டேர்ம் இன் த ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ். ஸோ ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ்லாம் நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் அண்ட் 5.1லையும் படிச்சிருக்கோம். அப்போ ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ் நம்பர்ஸ் என்னது, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும், நோட்டில் எழுதக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 1, 1, இதுதான் வந்து ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ். அப்போ இதில் 6th டேர்ம் எது, 1, 2, 3, 4, 5. ஸோ 6th டேர்ம் வந்து என்னது, சாரி 1, 2, 3, 4, 5, 6th டேர்ம் வந்து 8. அப்போது ஏவோட வேல்யூ என்னது, 8. கிளியர்? நெக்ஸ்ட்டு பி பார்த்துடலாம். பி சொல்லியிருக்காங்க, த ப்ரெடிசசர் ஆஃப் 2. ப்ரெடிசசர் ஆஃப் 2னா என்னது, இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஹோல் இது வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் ஆஃப் திஸ் டேர்ம் கரெக்டாக. அதனால் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் படித்தோமோ அது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுற மாதிரி இந்த சம் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை? அப்போ எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. மேக்ஸுங்கிறது ஒரு கண்டினியூஷன் தான். 6th படித்தது 6th முடிஞ்சிடக்கூடாதுன்னு கிடையாது, அது அப்படியே 7th ஃபாலோ ஆகும். ஓகே, நவ் த ப்ரெடிசசர் ஆஃப் 2. 2 ப்ரெடிசர் என்னது,
1. 2 minus 1, predecessor na minus 1 pananuma, appa 2 minus 1 vandhu 1. So, B oda value vandhu enadhu 1. Next, the LCM of 2 and 3, adhavadhu 2 kon 3 kon LCM kandupidichu vara answer dhaan enadhu C. So, kandupidikkalama LCM, so 2 table, 2 1s are 3 varadhu, 3 table, 1s are 1s are. So, idha multiply panna 2 3s are 6 is the LCM of 2 and 3. Okay, next, D, HCF of 6 and 20. 6 கும் 20 கும் HCF கண்டுபிடிக்கணும். அப்போ HCF னா என்ன, இது மாதிரி போடக்கூடாது. LCM னா இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர், ஒரு ஏதாவது ஒரு நம்பர் 2 டேபிள் வந்தாலும் நம்ம போடலாம். ஆனால் HCF பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருமே சேம் டேபிளில் வரணும். அப்போ தான் நம்ம போடணும். இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி. கேன்சிலேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் டேபிளில் கேன்சல் ஆனால் மட்டும் தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது ரெண்டுமே சேம் டேபிளில் வரணும். ஸோ ஃபஸ்ட் நான் 2 எடுத்துக்கிறேன், ப்ரைம் நம்பர். 2 த்ரீஸ் ஆர், 2 டென்ஸ் ஆர். இப்போ அடுத்து 3 அண்ட் 10 வந்து சேம் டேபிளில் வராது எதுவுமே. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ வாட் இஸ் த ஆன்சர், 2 இஸ் த ஆன்சர். ஸோ டியோட வேல்யூ வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் இ, த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/5. 1/5 ரெசிப்ரோக்கல், ரெசிப்ரோக்கல்னால் என்னது, அப்படியே நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் மாற்றி எழுதுறது. அப்போ இது ரெசிப்ரோக்கல் என்ன பண்ணால் என்ன வரும், 5/1. ஸோ 5/1 இஸ் நத்திங் பட் 5. கிளியர். ஸோ ஈயோட வேல்யூ வந்து என்னது, 5. கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எஃப், த ஆப்போசிட் நம்பர் ஆஃப் -7. ஸோ இன்டீஜர்ஸ் பார்த்தீங்களா, எல்லா சாப்டரும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த சம். ஆப்போசிட் நம்பர் ஆஃப் -7 ஆப்போசிட் நம்பர் என்னது, 7. மைனஸ்னால் ப்ளஸ், ப்ளஸ்னால் மைனஸ், அவ்வளோதான். ஸோ ப்ளஸ்ஸுக்கு வந்து நம்ம எப்பவுமே +7 எழுதுறதில்ல, இட் இஸ் அண்டர்ஸ்டுட், 7 மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு ஜி, த ஃபஸ்ட்டு காம்போசிட் நம்பர். ஸோ த ஃபஸ்ட்டு காம்போசிட் நம்பர் எது, காம்போசிட் நம்பர்னால் என்னன்னு தெரியும் இல்லையா, த நம்பர் விச் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். கரெக்டாக, அதாவது ப்ரைம் நம்பர்ஸை தவிர்த்து மீது எல்லா நம்பருமே காம்போசிட் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு காம்போசிட் நம்பர் 1 வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். 2 வந்து ப்ரைம் நம்பர், அப்போ 2 காம்போசிட் கிடையாது. 3 ப்ரைம் நம்பர், காம்போசிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு 4, 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா அதுக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது 2 டேபிளில் வரும், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் அதுதான் காம்போசிட் நம்பர். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு காம்போசிட் நம்பர் கேட்டதுனால 4 இஸ் த ஃபஸ்ட்டு காம்போசிட் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ்னால் நம்பர் விச் ஹாஸ் எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ். எல்லாமே நம்ம எக்ஸசைஸ் சாப்டர்ஸில் பார்த்துருக்கோம், ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில். என் வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சம் புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெச், ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஆஃப் சைட் 3 சென்டிமீட்டர். எஸ், என்ன கேட்குறாங்க, 3 சென் போன முந்தின சாப்டரில் நம்ம போட்டோம் இல்லையா, பெரிமீட்டர் அண்ட் ஏரியா, அதுதான் சைட் ஆஃப் அ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஆஃப் சைட் 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் சைடு கொடுத்துருக்காங்க, அப்போ ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏரியா என்னது, எஸ் இன்ட்டு எஸ். அப்போ 3 × 3 = 9. அப்போ ஹெச்சோட வேல்யூ 9. கிளியர். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஐ, த நம்பர் ஆஃப் லைன்ஸ் சிமெட்ரி, த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஆஃப் அண்ட் ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள். போன சாப்டர் சிமெட்ரி சாப்டர் பற்றி கேட்டிருக்காங்க. ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. கரெக்டாக. ஸோ நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் சம் முடியலை, இன்னும் வேறு எதுவும் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டேபிள், ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வாட் டூ யூ அப்சர்வ், டிஸ்கஸ். இந்த டேபிளில் வந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, எல்லா நம்பர்ஸுமே ஆன்சர் வந்திருக்கு. அப்போது என்ன நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம்னா, ஃப்ரம் த டேபிள் வி அப்சர்வ் தட் த நம்பர்ஸ் ஆர் ஃப்ரம் 1 to 9. ஸோ நம்பர்ஸ் வந்து 1 to 9 தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 4th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சம் பார்த்துடலாம் வாங்க. 5th சம், அசைன் த நம்பர் ஃபார் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் ஆஸ் 1 for A, 2 for B, up to 26 for Z. ஸோ இது நான் ஆல்ரெடி நம்ம கேம் விளையாடும் போதெல்லாம் போட்டிருப்போம். கரெக்டாக, ஏ டு செட் வரைக்கும் எழுதி, ஏ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 3, டி வந்து 4, அந்த மாதிரி இசட் வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க 26 நம்பர்ஸ்க்கு. ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் திஸ், அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா, அதாவது 7 இடத்துல என்ன ஆல்ஃபபெட் வரும், 15 இடத்துல என்ன ஆல்ஃபபெட் வரும்னு எழுதிட்டு அதோட மீனிங் இங்கே என்ன வேர்டு வருதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, சிம்பிள் தான். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதுக்கு
ஏ டு ஜெட் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ டு ஜெட் வரைக்கும் நம்பர்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். அப்போ தான் இந்த நம்பருக்கு என்ன நம் என்ன ஆல்ஃபபெட் வரும்னு தேடி எழுத முடியும். ஓகே, இப்போ செவனுக்கு என்ன ஆல்ஃபபெட் வருது? ஜி. கரெக்டாக எழுதணும் நீங்கள். ஓகே, ஃபிஃப்டீனுக்கு என்ன ஆல்ஃபபெட் வருது? ஓ. மறுபடியும் 15 கொடுத்துருக்காங்க, அப்போ 2 15 கொடுத்தாங்க, 2 ஓ போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 4. 4க்கு என்ன ஆல்ஃபபெட்? டி. அப்போ என்ன இது, என்ன வேர்டு? குட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 13க்கு வந்து எம், 15க்கு வந்து ஓ, 18க்கு வந்து ஆர், 14க்கு வந்து என், 9க்கு வந்து ஐ, நெக்ஸ்ட்டு 14க்கு அகெயின் என், 7க்கு வந்து ஜி. அப்போ இந்த வேர்டு என்னது? குட் மார்னிங். ஓகே, இதுதான் இதோட மீனிங். ஓகே, ஸோ இந்த 5th சம் ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? ஸோ கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 6th சம் பார்த்துடலாம். ரீப்ளேஸ் த லெட்டர் பை சிம்பிள்ஸ் ஆஸ் ப்ளஸ் ஃபார் ஏ, மைனஸ் ஃபார் பி, இன்டூ ஃபார் சி, டிவிஷன் ஃபார் டி. அதாவது ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க லெட்டர்ஸ் பை சிம்பிள்ஸ். அதாவது ஏங்கிற லெட்டர் இருந்தால் அங்கே ப்ளஸ் போடுங்க, பிங்கிற லெட்டர் இருந்தால் அங்கே மைனஸ் போடுங்க, சிங்கிற லெட்டர் இருந்தால் அங்கே இன்டூ போடுங்க, டிங்கிற லெட்டர் இருந்தால் அங்கே டிவிஷன் போடுங்க அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 5th சம்மில் பண்ணோம் இல்லையா, நம்பர்ஸை வந்து ஆல்ஃபபெட்ஸாக எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி. ஃபைண்ட் த ஆன்சர் ஆஃப் த பேட்டர்ன் 4B3C5A30D2 பை டூயிங் த கிவன் ஆப்ரேஷன்ஸ். அப்போ இதோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியர், கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், 4B3C நான் எழுதியிருக்கேன் அப்படியே. இப்போ 4, பிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? இந்த பிக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் இந்த 3 அப்படியே எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சிக்கு பதிலாக என்ன போடலாம்? இன்டூ. நெக்ஸ்ட் இந்த 5 நம்பர்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கணும், ஆல்ஃபபெட்டுக்கு பதிலாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஏக்கு பதிலாக ப்ளஸ், இந்த 30 அப்படியே எழுதிக்கலாம். இந்த டிக்கு பதிலாக டிவிஷன், இந்த 2 அப்படியே எழுதிக்கலாம். புரியுதா? அப்போ இதோட மீனிங் என்னது? 4 - 3 × 5, இங்கே எழுதுகிறேன் நான், 4 - 3 × 5 ப்ளஸ் 30 ÷ 2. ஸோ விறுவிறுன்னு பார்த்தோன்னே என்ன திரும்ப பண்ணிவிடுவீங்க? 4 - 3 = 1, 1 × 5 = 5. நெக்ஸ்ட் அப்படி பண்ணவே கூடாது. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட் டேர்மில் பெட் மாஸ், ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் டேர்மில் படிச்சிருக்கோம், ஃபஸ்ட் சாப்டரில் பெட் மாஸ். ஓகே, என்னது? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும், இந்த ஆர்டரில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? இண்டிசஸ் டிவைட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடிஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் இங்கே ப்ராக்கெட்டே இல்லை, அப்போ இது எடுக்க வேண்டாம். இண்டிசஸ்னால் நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் படிப்பீங்க. இண்டிசஸ்னால் பவர்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் டி. அப்போ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். டிவைட் இருக்கா இங்கே? எஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இப்போ மீதி இருக்கிற நம்பர் அப்படியே எழுதணும்னு அர்த்தம். இது வரைக்கும் அப்படியே எழுதிட்டு 30 ÷ 2 என்ன வரும்? இந்த ப்ளஸ் அப்படியே போடுங்க. 30 ÷ 2 வந்து 15. உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த லைனு இந்த ஆரோ மார்க்லாம் போட்டிருக்கேன், நீங்களும் அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் இருக்கா? எஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மீதி இருக்கிறது அப்படியே போடணும். 4 அப்படியே போடுங்க, மைனஸ் அப்படியே போடுங்க, 3 5 = 15 அப்படியே போடுங்க, இந்த ப்ளஸ் 15 அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட்டு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சப்ராக்ட் பண்ணணும்னு இல்லை, ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி பண்ணணுன்னா, அந்த ப்ராக்கெட்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது தான் இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணுன்னா, லெஃப்ட்லேருந்து ரைட் போகணும், அதை மறந்துடக்கூடாது. லெஃப்ட் டு ரைட். ஓகே, அப்போ 4 - 15 என்ன வரும்? 4 - 15 வந்து -11 ப்ளஸ் 15. 4 - 15 எப்படி -11 வந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பர் சைன் எழுதுறோம், இன்டீஜர்ஸ். கரெக்டாக 4 - 15, -11 ப்ளஸ் 15. அப்போ -11 ப்ளஸ் 15 வந்து 4. கிளியர்? இல்லைன்னா நீங்கள் எப்படி கூட பண்ணலாம், -15 + 15 கேன்சல் ஆகிடுச்சு, ஏன்னா -15 + 15 ஜீரோ ஆகிடுச்சு, ஏன்னா அப்புறம் பேலன்ஸ் 4. இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ இந்த பேட்டர்னோட ஆன்சர் என்னது? 4. ஸோ உங்களுக்கு இந்த 6th சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணிக்கோங்க 6th சம்மை. நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th சம்மை பார்த்துடலாம். அப்சர்வ் த பேட்டர்ன் அண்ட் ஃபைண்ட் த வேர்ட் பை ஹைடிங் த நம்பர்ஸ்.
அப்சர்வ் த பேட்டர்ன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைண்ட் த வேர்ட் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் பை ஹைடிங் த நம்பர்ஸ் அப்படின்னா என்னது ஹைடிங் த நம்பர்ஸ்னால் நம்பர்ஸ்லாம் ஹைட் பண்ணிக்கணும் நம்பர்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு ஹைட்னா என்னது க்ளோஸ் பண்ணிவிட்டு அது என்ன மீனிங் தருது அந்த பேட்டர்ன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ நம்பர்ஸ்லாம் நம்ம அடிச்சிடலாமா ஒன் டூ இது வந்து ஓ ஜீரோ கிடையாது ஓகே த்ரீ இதெல்லாம் நம்பர்ஸ் இதில் அப்போ இதில் என்ன வருது ஹெச் OW ஹவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபோர் ஃபைவ் வேண்டாம் சிக்ஸ் வேண்டாம் ஸோ இதில் என்ன வந்திருக்கு ARE ஹவு ஆர் நெக்ஸ்ட் செவன் எயிட் நைன் பேலன்சிங் என்ன இருக்குது YOU க்வெஸ்சன் மார்க் அதாவது என்ன கேட் என்ன இதோட பேட்டர்ன் என்னது ஹவு ஆர் யூ அப்படின் தான் ஓகே இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க செவன்த் சம் நெக்ஸ்ட் எயித் சம் Arrange the following from the eldest to the youngest. What do you get? அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க எல்டஸ்ட் டு யங்கஸ்ட் எல்டஸ்ட் டு யங்கஸ்ட்னா எனது பெரியவங்கலேருந்து சின்னவங்க ஓகே எல்டஸ்ட்னா பெரியவங்க யங்கஸ்ட்னா சின்னவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ ரெஃபர்ஸ் டு பேரண்ட்ஸ் எல் ரெஃபர்ஸ் டு யூ எஃப் ரெஃபர்ஸ் டு கிராண்ட் பேரண்ட்ஸ் ஐ ரெஃபர்ஸ் டு எல்டர் சிஸ்டர் Y refers to younger brother, M refers to uncle, okay? ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் மீனிங் என்னென்னு உங்களுக்கு தெரியணும் அதாவது பெரிய டிசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க எல்டஸ்ட் டு யங்கஸ்ட் பெருசுலேருந்து சின்னது எழுத சொல்லியிருக்காங்க ஓகே இதில் இருக்கிறவங்களே பெரியவங்க யார் பேரண்ட்ஸு யூ நீங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்டர் சிஸ்டர்னா எல்டர் சிஸ்டர்னா என்னதுன்னா உனக்கு அக்கா அப்படின்ற அர்த்தம் எங்கர் பிரதர் அப்படின்னா உனக்கு தம்பி அப்படின்னு அர்த்தம் எல்டர்னா உனக்கு பெரியவங்க எங்கர்னா உனக்கு சின்னவங்க அப்படின்னு அர்த்தம் புரியுதா நெக்ஸ்ட் எம் ரெஃபர்ஸ் டு அங்கிள் அப்போ இதில் எப்படி வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் வருவாங்க ஃபஸ்ட்டு கரெக்டாக பெரியவங்க அவங்க தான் இப்போ தாத்தா பாட்டி அப்போ எஃப் ஃபஸ்ட்டு வரும் இந்த ஆல்ஃபபெட்ஸை மட்டும் தான் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் யார் வருவாங்க இது முடிச்சிட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் வருவாங்களா எஸ் உங்கள் பேரண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் உங்கள் அக்கா உங்கள் தம்பியெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் அங்கிளை விட சின்னவங்களாக தான் இருப்பீங்க கரெக்டாக அப்போ பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அப்புறம் உங்கள் அங்கிள் புரியுதா நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் இது மூணுத்தில் நீங்கள் எல்டர் சிஸ்டர் யங்கர் பிரதர் ஸோ எல்டர் சிஸ்டர் தான் கண்டிப்பாக வருவாங்க ஸோ எல்டர்னா என்னதுன்னா உங்களோட பெரியவங்க அப்போ பெரியவங்க நெக்ஸ்ட்டு வரணும் ஐ ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டுத்தில் எது எழுதணும்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம் இங்கே பாருங்கள் இது ரெஃபர்ஸ் டு யூன்னு சொல்லியிருக்காங்க ரெஃபர்ஸ் டு யங்கர் பிரதர் யங்கர் பிரதர்னால் உங்களுக்கு தம்பி சின்ன பையன் அர்த்தம் அப்போது நீங்கள் தான் பெரியவங்க அவங்களோட அப்போ ஃபஸ்ட்டு எல் எழுதிட்டு அப்புறம் தான் யங்கர் பிரதர் எழுதணும் ஓகே இது வந்து எல்டர் பிரதர்னு கொடுத்தாங்க இது பெரியவங்க ஒய் முதல்ல எழுதிட்டு அப்புறம் வந்து எல் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ யங்கர் அண்ட் எல்டருக்கு உங்களுக்கு மீனிங் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு ஃபேமிலி ஓகே ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க தான் இவங்க எல்லாருமே ஓகே ஸோ உங்களுக்கு எயித்து சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம நைன்த்து சம் பார்த்துடலாம் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் ப்ரிப்பேர் அ டே டைம் ஷெடியூல் ஃபார் சாரி ப்ரிப்பேர் அ டெய்லி டைம் ஷெடியூல் ஃபார் ஈவினிங் ஸ்டடி அட் ஹோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து ஒரு டைம் ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஈவினிங்கில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக ஒதுக்கியிருப்பாங்க டைம்ஸ்லாம் இந்தந்த சப்ஜெக்ட்டில் இந்த டைம் படிக்கணும் அப்படின்னு அந்த டைம் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன ஷீட்டில் ஒதுக்கியிருக்காங்களோ அதுதான் இதுக்கு ஆன்சர் ஜஸ்ட் உங்கள் ஓன் ஆன்சர்ஸ் தான் இது ஓகே ஸோ நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய சில்ட்ரன்ஸ்க்கு அப்படின்னு காட்டியிருக்கேன் பாருங்கள் 4:30 PM வந்து அரைவலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு 4:30 to 5:30 வந்து ஸ்நாக்ஸு டிவியில் ஏதாவது விளையாடுறதா விளையாடலாம் நெக்ஸ்ட்டு 5:30 to 6:30 மேக்ஸ் ஏன் ஃபஸ்ட்டு நான் மேக்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஏன்னா விளையாடிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்போ தான் மைண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே டஃப்பான சப்ஜெக்ட் வந்து மேக்ஸாக தான் இருக்கும் முக்கால்வாசி எல்லாருக்கும் நான் சொல்ல வரல ஒரு 90% வந்து அவங்களுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஃப்ரெஷ் மைண்டடோடு எடுத்திங்கன்னா அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக தோணும் ஓகே அதனால தான் நான் மேக்ஸ் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு 6:30 to 7 தமிழ் 7 to 7:30 இங்கிலீஷ் 7:30 to 8 சயின்ஸ் 8 to 8:30 சோஷியல் தட்ஸ் ஆல் ஸோ இதுதான் ஒரு டைம் டேபிள் ஜஸ்ட் ஒரு ஈவினிங் டைமில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் வச்சுருப்பீங்க அப்படின்னு ஒரு டைம் டேபிளும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் நம்ம 10th சம் பார்த்துடலாம் அப்சர்வ் த ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஷ்சன்ஸ்
ஸோ நம்ம வந்து ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னை வந்து அப்சர்வ் பண்ணி என்னென்ன க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணணும். ரைட் டவுன், இது ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரைட் டவுன் த நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ்ட் இன் ஈச் ஆஃப் த இட்ரேட்டிவ் பேட்டர்ன். இட்ரேட்டிவ் பேட்டர்னா சேம் ட்ரையாங்கிள் தான் இதில் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. எத்தனை ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் எத்தனை பாருங்கள், 1, 2, 3 சைட்ஸ் 3 6 இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்போ இதில் 9 இதில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 நெக்ஸ்ட் இந்த 17 இது 18 ஸோ டோட்டலாக இதில் 18 ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். ஸோ நம்ம எடுத்து எழுதணும் நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபஸ்ட்டு ஃபிகர் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஸோ நம்ம எழுதியிருக்கலாம் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ்ட் இன் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ்ட் இன் செகண்ட் பேட்டர்ன் 9, நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ்ட் இன் தேர்ட் பேட்டர்ன் வந்து 18. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ட்ரா த நெக்ஸ்ட் ஃபிகர் இந்த பேட்டர்ன், ஆல்சோ ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ்ட் இன் இட். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து அந்த டயக்ராம் எத்தனை ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். அப்போது எத்தனை மேட்ச் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக இதில் வந்து இப்படி கவுண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா வந்து 30 வரும். இருந்தாலும் நான் எப்படி க்ராஸ் செக் பண்ணணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இது வந்து ஒரு இட்ரேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இட்ரேட்டிவ் பேட்டர்னா ஒரு சம் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணும். அப்போ இதில் வந்து 3 இருக்குது, இதில் 9 இருக்குது, இதில் 18 இருக்குது. அப்போ இதுக்குரிய பேட்டர்ன் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 3லேருந்து 9 எப்படி வந்துச்சு, ஒரு 6 ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் 9 வந்திருக்கு. கரெக்டாக நெக்ஸ்ட் வந்து 9 எதை ஆட் பண்ணால் 18 வரும் பாருங்கள். 9 ஆட் பண்ணால் 18 வரும். அப்போது இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஃபஸ்ட்டு 6 ஆட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 9 ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 நம்பராக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. 6லேருந்து நெக்ஸ்ட்டு 9 3, அப்போ 9 + 3 வந்து என்னது 11. அப்போ இதோட 11 ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் நெக்ஸ்ட்டு டயக்ராமோட நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ். புரியுதா? அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ்டு வந்து 30 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு வந்து 30 ஸ்டிக்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இந்த 10th சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 11th சம் பார்த்துடலாம் வாங்க. ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 28, 35, 42 பை யூக்ளிட்ஸ் கேம். இப்போது யூக்ளிட்ஸ் கேமை யூஸ் பண்ணி நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். அப்போ ஆனால் 2 நம்பருக்கு தான் கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ நேரம். இப்போ வந்து 3 நம்பருக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சேம் அதே மெத்தடு தான், கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எது பெரிய நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து 42 தான் பெரிய நம்பர், நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர் 35, ஸோ நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர் 28. அப்போ பெரிய நம்பர்லேருந்து மீதி 2 சின்ன நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். கரெக்டாக இப்போ பாருங்கள், அப்போது பெரிய நம்பர்லேருந்து இங்கே நம்ம இங்கே இந்த ஸ்டெப் நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதணும்னு இல்லை. ஸோ நம்ம இதை இங்கே எப்படி எழுதிக்கலான்னா இது வந்து ஆர்டரில் எழுதிக்கலாம். 42, 35, 28. இப்போ வந்து இந்த பெரிய நம்பர்லேருந்து 2 சின்ன நம்பரும் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இருக்கிறதே சின்ன நம்பர் தான் வர ஆன்சரை வந்து இருக்கிறதே சின்ன நம்பர் கூட தான் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதுவோம். கரெக்டாக, ஸோ 42 - 35 வந்து 14, 42 நெக்ஸ்ட்டு 42 - 28 வந்து 7. அப்போது இது அந்த 28 அப்படியே வச்சுருக்கணும். ஸோ இப்போ அந்த 28 கூட இந்த வர ஆன்சரை வந்து கம்பைன் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதுதான் பெரிய நம்பர். அப்போ இந்த பெரிய நம்பர்லேருந்து இந்த 2 சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். இந்த பெரிய நம்பர்லேருந்து இந்த 2 சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்போ 28, 14, 28, 7 என்ன வரும்? 28 14 போச்சுன்னா 14, 28 7 போச்சுன்னா 21. அப்போது எதெல்லாம் சேர்த்து எழுதணும்? இந்த 7 கூட இருக்கிறதே சின்ன நம்பர் கூட தான் சேர்த்து எழுதணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 2 நம்பர் இருக்கிறதுனால எது பெரிய நம்பர், 21, 14, 7. ஸோ இந்த ஆர்டரில் தான் எழுதணும், 21, 14, 7. ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு இப்போ இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். 21லேருந்து 14, 21லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ப்ரைம் நம்பர் வந்துருச்சு பாருங்கள். ஸோ ப்ரைம் நம்பர் வந்துருச்சுனாலே அதுதான் ஆன்சர். ஸோ இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ HCF ஆஃப் 28, 35, 42 விச் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இல்லைனா நீங்கள் இப்படி இதை மறுபடியும் போட்டாலும் 21 மைனஸ் 14 என்ன வரும் பாருங்கள். 21லேருந்து 14, நெக்ஸ்ட்டு 21லேருந்து 7 மைனஸ் பண்ணி பாருங்கள். 21லேருந்து 14 போனால் 6, 7 வரும். மறுபடியும் 21லேருந்து 7 போனால் 3 வருமா? நோ, 16 வரும். கரெக்டாக? சாரி, 14 வரும். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? HCF ஆஃப் 14, 7, 7 வருமா? கம்பைன் பண்ணி எழுதும் போது 14, 7, 7. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவீங்க, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவீங்க. அப்போ 7 தான் வரும். ஸோ 3, 7 வருமா? புரியுதா? இதை பண்ணால் HCF ஆஃப் 14, 7, 7. நெக்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணும். 14 மைனஸ் 7, 7 வரும். 14 மைனஸ் 7, 7. அப்போது ஃபைனலாக என்ன எழுதுவீங்க? HCF ஆஃப் 7, 7, 7. ஸோ மூணுமே சேம் நம்பர் வந்துருச்சுன்னா தட் இஸ் த ஆன்சர். ஓகே, என்ன ப்ரைம் நம்பர் ஒரு ப்ரைம் நம்பர் வந்துருச்சுனாலே அதுதான் ஆன்சருன்னு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 11th செம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ஸ்டெப் போட்டதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப்பும் இந்த ஸ்டெப்பும் போட்டதாக இருந்தாலும் போட்டுட்டு அப்புறம் கூட இந்த 7 எழுதலாம். இல்லை இதுக்கப்புறம் டேரெக்டாக கூட எழுதலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த 11th செம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 12th செம் பார்த்துடலாம் வாங்க. ஃபாலோ த கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபில் யுவர் நேம் இன் த OMR ஷீட். ஸோ OMR ஷீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறாங்க இல்லையா, RRB, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வைக்கிறதுலாம் OMR ஷீட்ஸில் தான். ஏன்னா அது வந்து கால்குலேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டரைஸ்டு கரெக்ஷனாக தான் இருக்கும் இது. இதுதான் வந்து கம்ப்யூட்டரில் இது பண்ணி இன்சர்ட் பண்ணி இது வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபாலோ த கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபில் யுவர் நேம் இன் த OMR ஷீட். இங்கே பாருங்கள், கேண்டிடேட்ஸ் நேம் இங்கே வந்து ஃபில் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் நேம்னு நம்ம நேம் எழுதிடுவோம். ஓகே, பட் OMR ஷீட்டில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பரவாயில்ல, சிக்ஸ்த்லேயே நீங்கள் கற்றுக்குறீங்க. நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த நேம் ஷுட் பி ரிட்டன் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதணும். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறமா ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னே நேமை விறுவிறுன்னு எழுதிடாதீங்க எப்பயுமே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதா இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, so the name should be written in capital letters, left to right எழுதணும். next, one alphabet is to be entered in each box. ஒரு பாக்ஸில் ஒரு ஆல்ஃபபெட் தான் எழுதணுமா, ஒரு லெட்டர் தான் எழுதணும். next, if any empty boxes are there at the end, they should be left blank. நேம் எழுதிட்டு blank box இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுறணும், எதுவும் பண்ணக்கூடாது. next, ball point pen is to be used for shading the bubbles for the corresponding alphabets. ball point pen தான் யூஸ் பண்ணணும் ஷேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி எழுதிடுவோம். ஸோ நம்ம எழுதிடுவோம் பாருங்கள், எஸ் ஏ என், நீங்கள் வந்து யார் நேம் வேணால் எழுது, உங்கள் நேம் எழுதிக்கோங்க. THA இனிஷியல் எழுதுறதுக்கு ஒரு பாக்ஸ் லீவ் பண்ணி தான் எழுதணும். பாயிண்ட்லாம் வைக்கக்கூடாது, டாட்லாம் வைக்கக்கூடாது. OMR ஷீட்டில் ஒரு பாக்ஸை விட்டுட்டு எஸ் எழுதணும் இனிஷியல் எழுதும் போது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணணும்னா, எஸ்ங்கிற இடத்த வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ எல்லா லைனையும் A to Z கொடுத்துருப்பாங்க ரவுண்டு, அதை வந்து எஸ்ஸை வந்து நம்ம ஷேட் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம். பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எஸ்ஸை வந்து ஷேட் பண்ண, இந்த ஷேடிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே வர மாதிரி அழகாக ஷேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஏ ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து என், இது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஜி, அதுக்கு தான் மேலேருந்து இப்படி பார்த்துட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இ, நெக்ஸ்ட்டும் இ, நெக்ஸ்ட்டு வந்து டி. நீங்கள் இப்படியே ஃபஸ்ட்டு வரும்போது டக்குன்னு இப்படி போயிடுவீங்க. ஸோ அதனால் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹெச், ஒரு லைனில் வந்து ஒரு ஒரு சர்க்கிள் மட்டும் தான் ஷேட் பண்ணியிருக்கணும், ஒன்றுக்கு ரெண்டு ஷேட் பண்ணியிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஏ, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து பிளாங்காக இருக்கணும், இந்த லைனையும் பிளாங்காக விட்டுருணும், எதுவும் ஷேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து எஸ், புரியுதா?
ஓகே அவ்வளோதான். மீதிங்கெல்லாம் எதுவுமே இல்லைனா எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஸோ இதுதாங்க ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி வந்து நேம் எழுதுறது அப்படின்ட்டு. ஓகே ஸோ உங்களுக்கு இந்த சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 13th சம் பார்த்துடலாம். கன்சிடர் த போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் பின் ரிட்டன் ஆன் த லெட்டர்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் வந்து எழுதியிருக்காங்க பின் அப்படின்னு ஒரு லெட்டர் பாக்ஸில் எழுதியிருக்காங்க. 604506, 604516, 604560, 604506, 60 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு த லெட்டர்ஸ் கேன் பி சார்ட்டட் ஆஸ் பர் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். அதாவது போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர்ஸை பற்றி படி லெட்டர்ஸை வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, அசெண்டிங்லேருந்து டிசெண்டிங் ஆர்டருக்கு எழுதுவாங்க. ஓகே சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு. ஃபஸ்ட்டு 604 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போது எல்லா நம்பரும் எழுதும் போது 604 அப்படின்னு எழுதக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே வந்து 604 வந்து எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு 3 நம்பரை மட்டும் அசனிங் ஆர்டரில் எழுதினா போதும். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எது அசனிங் ஆர்டரில்? 303 தான் சின்ன நம்பர். ஸோ 303 கம்மா நெக்ஸ்ட்டு 470 கம்மா நெக்ஸ்ட்டு சின்ன நம்பர் எதுன்னு பாருங்கள். இதெல்லாம் எழுதியாச்சு 303 470. நெக்ஸ்ட்டு 505 கம்மா நெக்ஸ்ட்டு 506. இங்கே 506 வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ரெண்டு 506 இருக்குது. அப்போது 506 506 எழுதக்கூடாது. நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி எழுதணும். 506 வந்து 2 times இருக்குது அப்படின்னு ப்ராக்கெட்டில் எழுதணும். இதுதான் போஸ்டல் இண்டெக்ஸில் எழுத வேண்டியது. நெக்ஸ்ட்டு சின்ன நம்பர் 509, நெக்ஸ்ட்டு 510, நெக்ஸ்ட்டு 515, நெக்ஸ்ட்டு 516 வந்து 4 times இருக்குது. நெக்ஸ்ட்டு 520, நெக்ஸ்ட்டு 560 வந்து 2 times இருக்குது. ஸோ 604 இஸ் காமன் ஃபார் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ எல்லாத்துலேயும் 604 604 எழுத வேண்டாம். ஓகே அவ்வளோதான், ஜஸ்ட் நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஓகே ஸோ இந்த 13th சம்மும் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட நம்ம 6th standard 3rd term போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.